எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிற கதை என்னென்னா, ஒரு குருவி பற்றின ஒரு சிறுகதை தான். இதை நாடோடி கதைன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து நான் சிறுகதை அப்படிங்கிற ஒரு புக்கிலிருந்து தான் படித்தேன். எஸ் செந்தில்குமார் அவர்கள் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. இதில் வந்து அவர் சில ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி சிறுகதை பற்றின கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. சின்ன சின்ன சிறுகதைகளும் இதில் சேர்த்துருக்கிறாரு. அந்த கதையெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு குருவியை பற்றின கதை. இந்த கதையை படிக்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒன்று வந்து, ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அதை நம்ம எப்படி கேட்கணும்னு ஒரு விதம் இருக்குது. அதாவது பொறுமையாக கேட்டும் அந்த காரியத்தை நம்ம செய்யலாம், அதட்டி கேட்டும் செய்யலாம், ஏதாவது ஒரு வகையில் அந்த காரியத்தை நம்ம நடத்தலாம். இந்த குருவி அந்த தன்னோட காரியத்தை எப்படி நடத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதாக ஒன்று, ஆளை பார்த்து நம்ம எடை போட முடியாது. குருவி தானே சின்னதாக தானே இருக்குது, அதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அதை வந்து இந்த குருவி மாற்றி காமிக்குது இந்த கதையில். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இந்த கதையில் இருக்குது. இந்த கதையை முழுசாக கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளார போகலாம். இந்த கதையோட பேர் என்னென்னா, குருவியின் ஒரு நாள் உணவு அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய பேர். இந்த குருவி வந்து காலங்காத்தால் எழுந்திரிச்சு உடனே நல்லா சந்தோஷமாக பறந்து ஒரு வயலுக்கு போகுது. அந்த வயலில் போய் அதுக்கு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு, அதாவது இந்த நெல் அரிசியெல்லாம் காய வச்சுருக்காங்க. அங்கே போய் தனக்கு தேவையான பயிரை தன் வாயில் எடுத்துகிட்டு வந்துடுது. வந்து பறந்து வந்தோடனே அந்த குருவிக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பிரார்த்தனையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அது வந்து சாப்பிடும். அதனால் என்ன பண்ணுது, ஆற்றங்கரைக்கு போன உடனே சரி நம்ம வாயில் இருக்க இந்த பயிரை எல்லாத்தையும் கீழே போட்டோன்னா எறும்பு வந்து எடுத்துகிட்டு போயிடும், சரி இதை யார்கிட்டையாவது நம்ம பத்திரமா கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுக்கிட்ட வந்து அந்த பாலம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு தச்சர் வந்து அந்த பாலத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த தச்சர்கிட்ட போய் இந்த குருவி என்னங்குது, ஐயா இப்படி எனக்கு எனக்கு தேவையான உணவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் நான் குளிச்சுட்டு வந்து தான் அந்த உணவை சாப்பிடுவேன், அது வரைக்கும் என்னோடய பயிரை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சர் பக்கத்தில் வச்சுட்டு இது குளிக்கிறதுக்கு போகுது. சந்தோஷமாக குளிச்சுட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு ஆஹா இன்றைக்கி நமக்கு உணவு ரெடியாக இருக்கும், நம்ம போய் நிம்மதியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சர்கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த பயிர் மணி அங்கே இருக்காது. குருவிக்கு உடனே கோபம் வந்துடும், எங்கே போச்சு, நான் இங்கே தானே வச்சுட்டு போனேன் அப்படின்னு அந்த தச்சரை போய் கேட்கும். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் வச்சுட்டு போனேன், நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா, எனக்கு என் பயிர் மணி வேணும், தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி தேடுது. அந்த தச்சருக்கு கோபம் வந்துடுது, ஏ குருவி இங்கே பாரு, எனக்கே 1008 வேலை இருக்குது, போயும் போயும் உன்னோட பயிர் மணியை தேடுறதான் என் வேலையா, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். குருவிக்கு ஒரே வருத்தமாயிருது, ஆஹா இப்படி சொல்லிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வழியாக ஒரு காவலாளி வந்துட்டுருக்கார். குருவிக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா காவலாளிகள் கிட்ட நம்ம தொலைஞ்சு போனதை சொன்னோம்னா அவங்க தேடி கொடுப்பாங்க, அதுதானே அவங்களோட வேலை. அதனால வேக வேகமாக போய் அந்த காவலாளி நிறுத்தி, ஐயா ஐயா இப்படி என்னோட பயிர் மணி வந்து தச்சர் பக்கத்தில் வச்சுட்டு நான் குளிக்க போனேன், போயிட்டு வந்து பார்த்தா அது காணாமல் போயிடுச்சு, தச்சரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு உதவி பண்ணி நீங்கள் தேடி எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த காவலாளிக்கு பயங்கர கோபம், போயும் போயும் பயிர் மணியை தேடுறதான் என் வேலையை நினச்சிட்ருக்கிறியா குருவினி, எனக்கே ஒரு முக்கியமான வழக்கை பற்றி நான் விசாரிக்க போயிட்டுருக்கேன், எனக்கு அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதை விட்டுட்டு நான் உனக்கு உன்னோட சாப்பாட்டுக்கே என்ன அலைய சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி வேகமாக போயிடுறான். குருவிக்கு ஒரே மனசு பயங்கர வருத்தம், சாப்பாடும் போச்சு, நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, என்னதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய காவல் அதிகாரி அந்த வழியாக வந்துட்டுருக்காரு. குருவிக்கு அதை பார்த்தோன்னே கடவுளாக பார்த்து இவர் நம்மளை அனுப்பி வைப்பார் போல இருக்கே, இந்த காவலாளி செய்யாட்டி போயிட்டு போகிறான், காவல் அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப நல்லவங்களாக தானே இருப்பாங்க, அதுவும் உயர் அதிகாரிகள்லாம் வந்து மக்களுக்கு சேவை செய்யறது தானே பெரிய விஷயமா நினச்சிட்டு இருப்பாங்கன்னு வேக வேகமாக அவரை போய் நிறுத்தி நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி உதவி கேட்குது. அவரு கோவப்பட்டு என்னங்கிறாரு, ஏ குருவி நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினச்சிட்டு இருக்கியா, என்ன போய் உனக்கு பயிரெல்லாம் தேடி கொடுக்க சொல்கிற, தள்ளிப்போ அமைச்சர் வேற நேரமாச்சு, எனக்கு 1008 வேலை இருக்கு, சீக் நான் நல்லபடியாக வேலை செஞ்சாதான் அமைச்சர் வந்து எனக்கு உயர் பதவியெல்லாம் கொடுப்பாரு, என்னோட உயர் பதவியை விட உன் பயிர் இப்போ முக்கியமாக போச்சா, தள்ளிப்போ
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். குருவிக்கு ஒரே மனசு வருத்தம். இந்த மனுஷங்களே இப்படிதான், எதுவுமே நமக்கு சரியா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ண முடியும், இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த வழியா அமைச்சர் வந்துட்டு இருக்காரு. குதிரையில நல்லா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு வராரு. குருவிக்கு பார்த்த உடனே சரி, அமைச்சர் தான் சரியான ஆள், அமைச்சர் சொன்ன பேச்சை எல்லாரும் கேட்டுதான் ஆகணும், பேசாம நம்ம குறையெல்லாம் நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லலான்னு அந்த அமைச்சரை நிறுத்தி குருவி மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து எல்லா கதையும் அமைச்சர்கிட்ட சொல்லுது. அமைச்சருக்கோ குருவி பார்த்தோன்னே பரிதாபமாயிருது. அடடா பாவம், இந்த சின்ன பிராணி எவ்வளோ கஷ்டப்படுது ஒரு சிறிய தானியத்துக்காக, பேசாம இதுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ண முடியும், பின்னாடி ராஜா வேற வந்துட்டுருக்காரே, 1008 வேலை பாக்கி இருக்கே, இந்த சமயத்தில் நம்ம இறங்கி இதுக்கு அந்த உணவை தேடி கொடுக்கறதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு குருவியை பார்த்து அன்பா சமாதானம் சொல்கிறார். இங்கே பாரு குருவி, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு தேடி கொடுக்கணுங்கிறது என்னோடய விருப்பந்தான், ஆனால் என்ன பண்ண முடியும், ராஜா வேற வந்துட்டுருக்காரு, நிறைய வேலை இருக்குது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். இப்போ குருவிக்கு இன்னும் மன வருத்தம் ஜாஸ்தியாயிடுச்சு. என்னதான் மன வருத்தம் இருந்தாலும் இத்தனை பேர் எரிஞ்செரிஞ்சு விழுந்தாங்க, அட்லீஸ்ட் இந்த அமைச்சராவது நம்மளை பார்த்து அன்பாக ரெண்டு வார்த்தை பேசினாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு சரி என்ன பண்ண முடியும், விதி இன்னைக்கு நமக்கு உணவு கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு அந்த ரோட்லேயே ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கு. திடீர்னு அந்த வழியாக ஒரு பெரிய யானை வருது. அந்த யானை மேலே ராஜா கம்பீரமாக உட்காந்துட்டு வராரு. அப்போ தான் குருவிக்கு தோணுது, இந்த நாட்டினுடைய ராஜா வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் தன்னை மாதிரி இருக்கிற எல்லா பிராணிகளையும் காப்பாற்றுறது தானே அவரோட வேலை, தனக்காக வர கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து வைக்கிறது தானே அவரோட வேலை, இன்னைக்கு அவரை பார்த்து ரெண்டில் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவி போய் அந்த ராஜாவை நிறுத்தி தனக்கு வந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்குது. ராஜாவுக்கோ பயங்கர கோபம், சாதாரண குருவி நம்மளை நிறுத்தி இந்த மாதிரி கேட்குதே அப்படின்னு எந்த பதிலும் சொல்லாமல் குருவியவே முறைச்சு பார்த்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் கூட இருந்த ஒரு காவலாளி குருவியை பார்த்து ஏ குருவி, யாரை பார்த்து நீ என்ன கேட்டுட்ருக்க, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். குருவி சோகமாக அங்கிருந்து பறந்து போய் ஒரு மரத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிக்குது. இந்த மனுஷங்களே இப்படி தான், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும்தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த வழியா ஒரு எறும்பு வருது. குருவி அழறது பார்த்து அந்த எறும்பு கேக்குது, ஏன் குருவி இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த குருவி எல்லா கதையும் சொன்னது கேட்டுட்டு அந்த எறும்பு வந்து ஆஹா நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உனக்கு நான் ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும், ஆனால் நான் எங்கே போய் அந்த பயிரை தேட முடியும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதை கேட்ட குருவி கோபம் வந்து இங்கே பாரு எறும்பு, நீ எனக்கு உதவி செஞ்சே ஆகணும், இல்லைன்னா என் மூக்காலே உன்னை குத்தி நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எறும்பு உடனே பயந்துக்குது, ஐயோ எனக்கு ஒன்றுடாத, உனக்கு என்ன உன் பயிர் மணி கிடைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு வேக வேகமாக அங்கேருந்து யானைக்கிட்ட போய், ராஜா போயிட்டு இருக்கார் இல்லையா அந்த யானைக்கிட்ட போய் மேலே கடக்கடன் ஏறி யானையோட காதில் போய் இந்த எறும்பு சொல்லுது, எங்கள் பாரு யானை குருவிக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு, அதனுடைய பயிர் தொலைஞ்சு போச்சு, அதை நம்ம தேடி கொடுக்கணும், அப்படி தேடி கொடுக்கலினா என்னை கொடு என்னை கொன்னுடுவேன்னு அந்த குருவி என்னை மிரட்டுது, இப்போ நீ எனக்கு உதவி பண்ணலின்னா நான் உன் மூக்குக்குள்ளார பூந்து உன்னை கடிச்சு வச்சிருவேன், அப்படி பண்ணும்போது நீ ஆடி ராஜா கீழே உளுந்துருவார் இல்லை, அப்போ அதுக்கு நீ தானே காரணமாக, அதனால் வந்து நீ எனக்கு உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த எறும்பு யானையை மிரட்டுது. யானை அடடா இந்த எறும்பு வேற இப்படி பண்ணுது, ஒரு வேளை அதை சொல்கிற மாதிரியே நம்ம மூக்கில் போய் கடிச்சிச்சுன்னா நாம் என்ன செய்ய முடியும், பேசாமல் என் ராஜா கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட போய் கேட்குது, ராஜா ராஜா இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ அந்த எறும்பு வேற என்னை பிளாக்மெயில் பண்ணுது, மூக்கில் பூந்து கடிச்சிருவேன்னு, நான் கடிச்சா வழி தாங்க முடியாமல் நான் ஆடிடுவேன், ஆடினா நீங்கள் கீழே விழுந்து உங்கள் கை கால் தான் உடையும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே ராஜா இருந்துட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சே, எப்படியாவது அந்த குருவிக்கு நம்ம உதவி செஞ்சே தான் ஆகணும் போல இருக்கே, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சரை கூப்பிட்டு சொல்கிறாரு. அமைச்சர் அந்த பெரிய காவல் அதிகாரியை கூப்பிட்டு சொல்கிறான். அந்த காவல் அதிகாரி அந்த காவலனை கூப்பிட்டு சொல்கிறான். அந்த காவலன் அந்த தச்சன்கிட்ட போய் சொல்கிறான். கடைசியில் அந்த தச்சனே தேடி அந்த உணவை வந்து எடுத்து குருவிக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கடைசியாக குருவி தன்னோட உணவை வந்து கண்டுபிடிச்சி வாங்கிக்குது அவங்கக்கிட்ட இருந்து. சரி இதுதான் அந்த கதை. பார்த்தீங்களா ஒரு உணவுக்கு குருவி என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு.
இது இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை எப்படி கேட்கணுமோ அதை அப்படி கேட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து தெரியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி ஸ்டோரி தான். எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் எல்லாரையும் அடுத்த கதையில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.